மதிப்பிற்குரிய சுவாமிஜி அவர்களுக்கு என்று தாழ்மையான வணக்கம். இங்கு பேசினார்கள், எனக்கு கால் கொஞ்சம் மண்டம், அதனால பேசுறது என்னால் கேட்க முடியல. அதுக்கு அவங்க பதில் சொல்றதுக்கோ மற்ற தேவையும் எனக்கு இல்லை. அதாவது சுதந்திர போராட்டத்தில் இளம் வயசுலேயே 18 வயசுலேயே நான் கலந்துருந்தேன். அதனால் உங்ககிட்ட என்னுடைய சரித்திரத்தை சொல்றது என்கிட்ட ஒன்றுமே இல்லை. ஆனால் ஒரு சிலர் மட்டும் உங்ககிட்ட நான் சொல்கிறேன். இன்றைக்கு இருக்கிற புஸ்தகங்களில் வடிகட்டித்தான் எழுதியிருக்கிறாங்க ஒழிய என்ன போன்ற சிறைய தொண்டர்கள் ஜெயிக்கப்பட்ட கஷ்டங்கள் உங்ககிட்ட யாரும் சொல்லலை. அந்த புஸ்தகத்திலேயே எழுதுற இப்போ சுதந்திரம் வருவோம், சுதந்திரம் வந்த அன்னைக்கு அன்றைக்கு நான் ஸ்கூலில் தொழில் பயிற்சியில் இருந்தேன். அன்றைக்கு சுதந்திரம் வந்தது அப்போ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுங்க ஒரு 500 பேர் அங்கே கூடி நின்று கொடி ஏற்றினாங்க. அங்கே ஒரு மூலையில் நானும் நின்று இருந்தேன். கொடியேற்ற போகும்போது அந்த கொடியேற்றவரை கூப்பிடுறதுக்காக போய் அவரை கூப்பிட்டு வந்தாங்க. அவருக்கு வயசு 100 கூட இருக்கலாம், மேலும் இருக்கலாம். அவர் பிரெஞ்சு பாதிரியார், அவர் தான் கொடியேற்றினார். அப்போ அவங்க வந்து கொடியேற்றுறதுக்கு அவரை போய் ரெண்டு மற்ற பாதிரியார் கூப்பிட்டு நாங்கள் வரும்போது வந்து அந்த இடத்துல கொடி மரத்து கீழே நின்று ஒரு சுற்று சுற்றி பார்த்தார். அந்த பாதிரியார் பிரெஞ்சு பாதிரியார், என்ன பார்க்கறாருன்னு அவங்களுக்கு யாருக்கும் தெரியாது. அந்த கூட்டத்தில் உள்ள நுழைஞ்சு நுழைஞ்சு வந்தார். எல்லாரும் ஆச்சரியமாக பார்த்தாங்க, என்ன பார்க்கறாரு இவர் அப்படின்ட்டு. ஆனால் நான் ஒரு கோடியில் ஒரு மூலையில் நின்று இருந்தேன். என் கையை பிடிச்சேன், பிடிச்சிட்டுக்கனே வந்து அந்த கொடி கம்பத்து பக்கத்தில் அவர் பக்கத்தில் என்னை நிறுத்த வச்சு அவர் கொடியை ஏற்றினார். பெருமை இன்னமும் என்ன ரொம்ப உயர்ந்த நிலையாக கண்டா நினைக்கிறேன். கொடியேற்றி முடிஞ்ச பிற்பாடு கயிறை கட்டுறதுக்கு மற்ற பாதிரியார்கிட்ட கொடுத்துட்டார். அவங்க கயிற்று கம்பத்தில் கட்டிக்கிட்டு இருக்கும்போது என் முதுகில் தட்டின, தட்டி சுதந்திரம் கேட்டீங்க வந்துடு, இப்போ உனக்கு சந்தோஷம் தானேன்னு கேட்டார். என்னால் பதில் சொல்ல தெரியல, பயம். நான் ரொம்ப சின்னவன், அவர் இதே பெரிய கேள்வி கேட்கிறார். நான் கையை கும்பிட்டுங்கன்னு நின்று இருந்துட்டேன், தட்டி கொடுத்துட்டு போயிட்டேன். ஆனால் அதில் எனக்கு ஒரு பெருமை என்னான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப பெருமை. ஆனால் தெரியாத பெருமைப்படணுமா எனக்கு அது தெரியாது. டெல்லியில் மவுண்ட் பேட்டன் நிற்கிறாரு, பக்கத்தில் பண்டித ஜவஹர்லால் நேரு நிற்கிறார். மவுண்ட் பேட்டன் பிரிட்டிஷ் கொடியை இறக்கிறாரு, நேரு கொடியை ஏற்றுறாரு. இந்த அற்புத காட்சி வேற எங்கேயுமே பார்க்க முடியாது. நான் இந்த இடத்துல அந்த பாதிரியார் பக்கத்தில் நின்று இந்த கொடியை ஏற்றும் போது அங்கே டெல்லியில் இருந்த சம்பவம் போடுற எனக்கு நடக்குது. வேறு இந்த மாதிரி ஒரு அந்நிய நாட்டினரும் நம்ம இந்தியனும் சேர்ந்து நின்று கொடியேற்றுறது வேற இங்கே இருந்திருக்க முடியாதுன்றது என்னுடைய எண்ணம். அதனால் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். இதெல்லாம் புஸ்தகத்தில் வரப்போகிறது இல்லை. ஜெயிலுக்கு போனோம், எங்களுக்கு ஜெயிலில் பிடிச்சி போனாங்க, கொடுமை சப்ஜெயிலில் அடைச்சிட்டாங்க. அப்போ சொந்தக்காரெல்லாம் பார்க்க வந்தாங்க, எல்லாரும் வந்தாங்க. அவங்கள போலீஸ் விட்டுது ஒன்று ஒன்றா விட்டாங்க. என்னுடைய தந்தை அப்பா அவர் என்னை பார்க்க வந்தார், சுருக்கமாக சொல்கிறேன். அவர் என்னை பார்க்க வந்தார், ரொம்ப கண்ணீர் விட்டு கதறினார். நான் ரிமாண்ட் இருந்து பார்த்துட்டேன். என் கூட இருந்த நண்பர்கள் எந்த விடவே இல்லை அவரை பார்க்கறதுக்கு. அதை பார்த்தீங்க அவர் கேட்டுக்கினார், நான் பையனை பார்த்துட்டு போயிடுறேன், என்னை விடுங்கன்னு கேட்டார். அப்புறம் இவங்கள்லாம் விலகி என்ன அவர் பார்வைக்கு விட்டாங்க. கதறி அழுதார்,
அழுதுட்டு மேல போட்டிருந்த துண்டானத்தான் முகத்தையும் கண்ணையும் தொடச்சிக்கின்னு ஒரு வார்த்தை சொன்னார், தெய்வீக வார்த்தை. இந்த வயசுல உனக்கு இது தேவையில்லை, ஆனா செய்துட்ட தைரியமா இதனால சொல்லி உனக்கு இப்ப தேவையில்லை, ஆனா செய்துட்ட தைரியமாய் சொல்லிட்டு போயிட்டேன். அப்புறம் கொண்டு போறாங்க பல்லாரி அலிபுரம் ஜெயில உள்ள அடைச்சாங்க. சாப்பாடு என்ன தெரியல, இதெல்லாம் புஸ்தகத்துல நீங்க கேட்டு பார்க்க முடியாது, புஸ்தகத்துல யாரும் எழுதல. அதை எழுதுனா கேவலம் நினைச்சாங்களோ அல்லது தான் புஸ்தக வியாபாரம் நடக்காதுன்னு நினைச்சாங்களோ என்னமோ தெரியாது. உள்ள போனா சாப்பாடு கட்டி சாப்பிட பெருசு, அதை ஒன்று கொடுப்பாங்க. ஒரு கரண்டியில ஒரு குழம்பு அள்ளி ஊற்றுவாங்க. அந்த குழம்புல குறைஞ்சது ஒரு 10 குழுவாவது இருக்கும். அந்த கீரை இருக்குது இல்லையா, தண்டு கீரை, அந்த கீரையில புழு இலையில இருக்கும். அதை எடுத்து போடுறதுக்கு அங்க நாதி கிடையாது, எழுதுறதுக்கு புசகமும் கிடையாது. அது நெல்லு, ஒரு 10-20 நெல் இருக்கும், கல்லு மண் எல்லாமே அதுல வேணும்னு போட்ட மாதிரி இருக்கும். அதான் சாப்பிட்டான். அந்த கீரைத்தண்டு விளைஞ்ச இடம் தெரியுங்களா, அங்க மழை ஜலம் கழிக்கிறதுக்காக ஒரு 10-15 சின்ன சின்ன அறைகள் இருக்கும். அதுல போறத கொண்டு வந்து இங்க கிரிமினல் கைதிகள் 1-2 மாசம் இப்படி தண்டிக்கப்பட்டவங்களால பள்ளம் எடுப்பாங்க, நீளம் பள்ளத்தை எடுத்து அதில் கொண்டு வந்து கூட்டி எழுவாங்க. அதில் மண்ணு தண்ணி மூடிட்டு கீரை விதையை போட்டுருவாங்க. அழகா விளையும், தளதள தளதளன்னு இருக்கும் அந்த விளைச்சல். ஆனால் அது கூடவே இந்த பூச்சியும் வந்துடும். இந்த பூச்சி தட்டி போடுறது கூட யாரும் கிடையாது, எல்லாம் அந்த குழம்புலேயே இருக்கும். அந்த கீரைத்தண்டனுடைய காம்பு இருக்குது, அதே மாதிரி இருக்கும் அந்த புழு. என் புழுவா கீரைத்தண்டு எதே காம்பான்னு தெரியாது, அதுதான் சாப்பிட்டான். தினம் தினம் இதையே சாப்பிட்டான். சுதந்திரம் சும்மா வந்து இல்லை. ஆனா இன்றைக்கு புத்தகத்தை எழுதிக்கிற அந்த அளவுக்கும் இல்லை, ஒன்னும் அதை விட கிழக்கு சாப்பிட்டுருக்கிறோம். வெளியில் லட்சிச்சார் அந்த கொடுமையை காண எந்த புத்தகத்திலையும் லட்சிச்சார். 2-3 நிமிஷம் தான் அது, அதுக்கு மேல இதுக்குள்ள பல உயிர் சேதங்கள், கண்ணு போச்சு, கால் போச்சு, மண்டை உடைஞ்சது, இப்படி சேதாரம் ஏற்பட்டது. இவங்களை தூக்கி போய் ஆஸ்பத்திரியில் போட்டாங்கன்னா கும்பலா வாரி போய் போட்டாங்கன்னு தான் சொல்லணும், எடுத்து போய் போடலை, வாரி போய் போட்டாங்க. இப்படி பல உயிர்கள் அங்கே சேதாரமாச்சு. ரத்தத்தை சிந்தனம், அதாவது இப்ப புஸ்தகத்தில் ரத்த ஆர்வம்ச்சு அப்படின்னு எழுதுறாங்க. இல்லை ஓடுமா, ஓடாது, அது மிகப்படுத்தப்பட்டது. ஆனா ரத்த ஓடைய நான் பார்த்துருக்கேன், ரத்த ஆறுல ரத்த வாய்க்கா. அதாவது அந்த வெள்ளாரிக்கு உள்ள போன உடனே சீதபேதி தான் வரும் டிசன்ட், அது வந்து ரத்த ரத்தமா போ. இந்த ரெட்டிக்காரி நான் சொல்ற காலத்துல நாங்கள் 5,000 இருந்தோம். ஆனா இருந்தாலும் நான் 500 இருக்கும்போது தான் போயிடாங்க. அந்த ரத்தம் அந்த மலத்தோட சேர்ந்து போய் வாய்க்கால ஓடும். ரத்த ஆறுன்றதில்ல, ரத்த வாய்க்கால நான் பார்த்தேன். இதையெல்லாம் அறிவு அங்க ஊத்தி அதுல மண்ணை தள்ளி அதுல கீரையை விதைச்சு அந்த கீரையை தான் சாப்பாட்டு போட்டேன். பயங்கரமா இருக்கு, சாப்பிட முடியாது. 6 மாசம் இதை நான் சாப்பிட்டேன். ஏன், நம்ம நாடு சுதந்திரம் அடையணும், ஆங்கிலேயர் வெளியே போகணும், எந்த விதமான சுயநலம் அதில் இல்லவே இல்லை. நாடு நல்லா இருக்கின்றது ஒன்றை தவிர வேற இந்த குறியீடுகள் கிடையாது. இந்த வந்தே மாதரம் அது ஒரு பெரிய சக்தி. அதாவது அந்த சக்தி வந்தே மாதரம் சொல்ல ஒரு அடி மேலே விழும்போது வந்தே மாதரம் நம்ம சொன்னால் அந்த நாடு நோக்காடே தெரியாது. இதுதான் அங்கே கேட்டது.
அபயப்படல், ஒண்ணுமே கேட்கல, யாருமே அழுதாங்க. ஆனா இந்த மாதிரி இல்ல, வந்தே மாதிரம் வந்தே மாதிரம் வந்தே மாதிரம், இதை ஒன்ன சொல்லித்தான் அழுதாம். அதெல்லாம் எல்லாரையும் கொண்டு போய் தூக்கி போய் ஆஸ்பத்திரியில போட்டு பண்ணி பண்ணி, ஒரு சிலர் மட்டும்தான் என்ன மாதிரி அடியோட போயிடுது. அதில் ஏறக்குறைய அந்த ஒரு 100, 150, 200 பேருக்கு மேல ஊனமாயிட்டாங்க. கை கால் ஒடுங்கி போச்சு, மண்டை செதறி போச்சு, பல்லு உடைஞ்சி போச்சு, கண்ணு போயிடுது, புருவங்கள் கீழே கிடந்தது, காது கீழே கிடந்தது. அந்த மாதிரி அடிச்சாங்க 3 நிமிஷம் தான். இதுக்குள்ள இவ்வளவு பெரிய ஒரு போர்க்களமாகி போச்சு. அப்ப அங்க நெல்லூர் கோபால் ரெட்டி அங்க இருந்தாரு, மதுரை வைத்தியநாதர் எங்க கூட இருந்தாரு, அவங்களாம் ரொம்ப கண்டிச்சாங்க. அவங்க பெரிய வகுப்புல இருந்தாங்க, நாங்கள் எல்லாம் சி கிளாஸ்ல இருந்தோம், அவங்களும் எங்க கூட கட்ட மீறி வந்து கலந்துக்கினாங்க. அப்படிப்பட்ட தியாகத்தை பண்ணோம், சுயநிலையமே இல்லை, உயிர் போனாலும் பரவாயில்லை, உயிருக்காங்க சாதாரணமா மன்னிச்சு நினைச்சு கூட பார்க்கல, அப்படி வந்தது தான் இந்த சுதந்திரம். இதை யாரும் சொல்லல, இதை கொஞ்சம் எல்லாத்தையும் சுதந்திர போராட்டத்தை எழுதும்போது சுதந்திர போராட்டம் சுதந்திர போராட்டம்னு தான் சொன்னாங்களே ஒழிய, அந்த சுதந்திர போராட்டத்தால் நாங்கள் பட்ட கஷ்டத்தை யாரும் சொல்லலை. நாங்கள் அவங்களை ஒன்றும் எதிர்பார்க்கல. இப்ப அதாவது சுதந்திரம் வந்தபாடு கொஞ்ச நாள் பொறுத்து போஸ்ட் எல்லாம் போட்டாங்க, எது எதுக்கோ போட்டாங்க. கூலி உயர்வு கேட்டாரத்தான், கொண்டடிப்பட்டு செத்தாரத்தான். இது இங்க பார்த்தாலும் தமிழ்நாடு பூரா போஸ்ட் ஒட்டிருந்தது. கூலி உயர்வுக்கு தான் அவர் குண்டடிப்பட்டார். நாங்க எந்த உயர்வும் கேட்கல. தேசம் நல்லா இருக்கணும், நம்ம நாடு நல்லா இருக்கணும், மக்கள் நல்லா இருக்கணும், சுபீட்சமா வாழணும் அப்படின்ற அந்த நோக்கம். இது புஸ்தகங்கள்ல இவ்வளவு கீழே வந்து யாரும் எழுதலை, இதை யாரும் கேட்கவும் இல்லை. யாரா எழுதுறோம் கூட ஏதாவது கேட்பாங்கன்னா கேட்கவும் இல்லை. இன்னும் பலதும் உங்களுக்கு சொல்ல, நாங்க பட்ட கஷ்டம் அங்க இன்னும் பலது சொல்லலாம், ஆனா நேரம் இல்லை, சொல்ல முடியாது, கஷ்டப்பட்டோம். புஸ்தகத்துல தெளிவா எல்லாத்தையும் எழுதல, ஏன்னா ஒரு சிலர் அவங்க வியாபார நோக்கத்தோடும் அதை எழுதினாங்க, பல விதமா எழுதி மிகப்படுத்திட்டு உண்மையிலே அந்த உழைப்பை அவங்க சொல்லல. அதோட நாங்க எங்களை வெளியில விட்டாங்க. அதுக்கப்புறம் எங்களுடைய சுய வலிவில் நல்லா கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தோம். இதே உங்களுக்கு சொல்லணும்னு ஒரு எண்ணம் எனக்கு, மேடையில் பேசுறவங்க பூரா சுதந்திர போராட்டம் சுதந்திர போராட்டம் தான் சொன்னாங்க, அந்த போராட்டத்துக்கு உள்ள என்ன இருக்குதுன்னு யாரும் சொல்லலை. அவங்களுக்கு சொல்ல தெரியாது. இப்போ என்ன மாதிரி எல்லாம் போயிட்டாங்க, 5 பேர் என்னவோ தான் இருக்காங்களாம் தமிழ்நாட்டில், என்ன மாதிரி 5 பேர். அத நாங்க அந்த பாராட்டுலாம் கிடைக்கும், எங்களை பாராட்டுவாங்க, நாம பெருமைப்படுத்துவாங்க அப்படின்னு நாம வரல. இன்றைக்கு இந்த மடத்துல என்னை கூப்பிட்டு கௌரவிச்சு இவ்வளவு பெரிய மரியாதை கொடுப்பாங்க நான் எதிர்பார்க்கல. நன்றி, வணக்கம்.